நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள ஒரு தனியார் பள்ளியை சேர்ந்த மாணவி ஒருவருக்கு இளைஞர் ஒருவர் தாலி கட்டும் வீடியோ சமூக வலைதளங்களில் கடந்த 2 நாட்களாக வைரலாக பரவி வருகிறது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி மக்களும் சமூக நல ஆர்வலர்களும் குன்னூர் நகர போலீசாரிடம் புகாரும் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து வைரல் வீடியோவில் இருந்த இளைஞரை போலீசார் தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் வீடியோவில் உள்ள இளைஞர் குன்னூர் சட்டன் பகுதியை சேர்ந்த இளைஞரான கௌதம், வயது 23 என்பது தெரியவந்தது. இவர் கோவை தனியார் கம்பெனியில் பணிபுரிந்து வருகிறார். இதையடுத்து அந்த இளைஞரையும் அந்த பள்ளி மாணவியையும் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள். விசாரணையில் சமூக வலைதளங்களில் வைரலான இந்த வீடியோ கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தன்று எடுக்கப்பட்டது என்பதும் தெரியவந்தது. இந்த வீடியோவை பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பி திருமணம் செய்து வைக்க சொல்லி அனுப்பியதாகவும், தற்போது எப்படி சமூக வலைதளத்தில் பரவியது என்று தெரியவில்லை எனவும் அந்த இளைஞர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குழந்தை திருமண தடுப்புச் சட்டத்தின் கீழ் இளைஞரை இளைஞன கௌதமை குன்னூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். ஒரு வருடத்திற்கு முன்பு பள்ளி மாணவிக்கு தாலி கட்டிய போது எடுக்கப்பட்ட வீடியோ தற்போது வெளியாகி வைரலானதைத் தொடர்ந்து இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவமானது குன்னூர் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.